ஆலயம் செல்வி நண்பர்களுக்கு வணக்கம். குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கை அமையவும், தீராத வினைகள் தீரவும், எதிரிகளின் தொல்லைகள் நீங்கவும், ஞானம் மற்றும் கல்வி பெருகவும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறவும் ஒரு சக்தி வாய்ந்த விரத முறையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளவு பலன்களை அள்ளி கொடுக்கும் சக்தி வாய்ந்த விரதம் எதுன்னு யோசிக்கிறீங்களா? அது வரும் மே 18 சனிக்கிழமை வரவிருக்கும் வைகாசி விசாகம் விரதம் தான். இன்னைக்கு நாம வைகாசி விசாகம் என்றால் என்ன, வைகாசி விசாகம் பற்றிய புராண கதை என்ன, வைகாசி விசாகம் வேறு சிறப்புகள் என்ன, வைகாசி விசாகம் விரத முறை எப்படி பண்ணணும், வைகாசி விசாகம் அன்று நாம என்னெல்லாம் செய்யணும், வைகாசி விசாகம் பூஜை முறை என்ன, வைகாசி விசாகம் விரதம் எப்படி இருக்கணும், வைகாசி விசாகம் விரதம் இருந்தால் அதில் வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். இது சற்றே பெரிய பதிவு தான், ஆனால் நம்ம எல்லோருக்குமே கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம வைகாசி விசாகம் என்றால் என்னன்னு பார்த்துடலாம். வைகாசி மாதத்தில் சந்திரன் பௌர்ணமி என்று விசாக நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளை தான் நம்ம வைகாசி விசாகம் அப்படின்னு குறிப்பிடுகிறோம். இந்த நன்னாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. வைகாசி விசாகம் பற்றிய புராண கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் சூரபத்மனிடமிருந்து தேவர்களையும் உலகையும் காப்பதற்காக தனது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம் என்னும் 6 முகத்திலிருந்து 6 பொறிகளை உருவாக்கி கங்கையில் விட்டார். கங்கை அந்த 6 தீப்பொறிகளையும் சரவணப் பொய்கையில் கொண்டு போய் சேர்ப்பித்து அங்கு 6 தீப்பொறிகளும் 6 அழகிய திருவுருவங்கள் கொண்ட குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை 6 தாமரை மலர்கள் தாங்கின. அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தி எடுத்து அணைக்க அக்குழந்தைகள் 6 முகம் 12 கைகளையும் கொண்ட ஒரே குழந்தையாக மாறியது. வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்றுதான் முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் முருகனை விசாகன் என்றும் விசாக பெருமாள் என்றும் அழைக்கின்றனர். பி என்றால் பட்சி, அதாவது மயில். சாகன் என்றால் சஞ்சரிப்பவன். மயில் மீது வலம் வரும் இறைவன் என்பதால் விசாகன் என்று வழங்குவர். முருகன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சரவண பொய்கையில் இருந்து வந்ததால் சரவண பவன் என்றும், 6 முகங்களை கொண்டவராக இருப்பதால் 6 முகன் என்றும் அழைக்கப்படுகிறார் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான். வைகாசி விசாகத்தோட வேறு சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த தினமும் வைகாசி விசாக நன்னாளே ஆகும். இதை தான் நம்ம பெரியாழ்வார் ஜெயந்தின்னு சொல்லுவோம். வைகாசி விசாகம்தான் யமதர்மன் அவதரித்த நாளாகும். இந்நாளில் யமனுக்கு தனி பூஜை செய்வது உண்டு. யம பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளை அவர் வழங்குவதாக ஐதீகம். மகாபாரதத்தின் வில் வீரனான அர்ஜுனன் பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்ற நாள் கூட வைகாசி விசாகம்தான். திருமழப்பாடி எனும் ஊரில் சிவபெருமான் மழுயேந்தி திருநடனம் புரிந்ததும் வைகாசி விசாக நன்னாளே. சோழ சக்கரவர்த்தியான ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக ஆண்டுதோறும் வைகாசி விசாக திருநாளில் நடத்திய நாடக கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கிட ஆணையை ராஜேந்திர சோழன் பிறப்பித்து இருந்ததாக தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுக்கள் கூட குறிப்பிடுகின்றன. வடலூரில் ராமலிங்க அடிகளார் சத்யஞான சபையை நிறுவியதும் இந்த நன்னாளில்தான். வைகாசி விசாகத்தன்று பிறப்பவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று கூட நம்பப்படுகிறது. சித்தார்த்தர் பிறந்த நாளும் பின்னர் புத்தரானதும் ஞானத்தை அடைந்ததும் இதே நன்னாள் அன்றுதான். இதனையேதான் புத்த பூர்ணிமா அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். வைகாசி விசாகம் சிவனுக்கு உகந்த நாள். இந்நாளில் சிவனிற்கு அபிஷேகங்கள், கலசம் வைத்து பூஜை செய்தல் மற்றும் யாகங்கள் செய்தல் ரொம்பவே சிறப்பான பலனை தரும். வைகாசி விசாகம் விரதமுறை என்னன்னு பார்க்கலாம். வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை மே 18 சனிக்கிழமை 3 வேளையும் உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள் தங்கள் உடல்நிலைக்கும் உடல் சக்திக்கும் ஏற்ப 1 பொழுது உணவு உட்கொண்டோ அல்லது குடிநீர், பால், பழம், பழரசம் மட்டுமே சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம். இதெல்லாம் முடியலைனாலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உப்பில்லாமல் வேக வைத்து உண்ணலாம். அல்லது சத்து மாவை வெள்ளத்துடன் கலந்து 1 வேளை மட்டும் உண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் உபவாசம் இல்லாமல் பூஜை மட்டும் கூட செய்து வணங்கலாம். இந்த வருடம் வைகாசி விசாகம் விரத நன்னால் மே 18 வருகின்றது. எனவே இந்த நோன்பை பின்பற்ற விரும்பும் அன்பர்கள் மே 18 அதிகாலை
4:25 முதல் இருந்து நம்ம உபவாசத்தை மேற்கொள்ள வேண்டும். வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகம் விரத நாளில் அதிகாலை 4 மணிக்கு நித்திய கடன்கள் முடித்து நீராடி மன தூய்மையோடு மே 18 அதிகாலை 4:25 நம்ம விரதத்தை தொடங்க வேண்டும். வைகாசி விசாகம் பூஜையை வீட்டில் மே 18 காலை 7:30 to 8:30 அல்லது மாலை 4:30 to 6 செய்யலாம். வீட்டில் பூஜை செய்து முடித்துவிட்டு வைகாசி விசாகத்தன்று முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. முருகன் கோவில் அமைந்துள்ள மலையை கூட நம்ம சுற்றி கிரிவலம் வரலாம். இதுவும் ரொம்ப விசேஷம். அன்றைய தினம் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் ஆலயத்திற்கு சென்று பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும். இளநீரால் அபிஷேகம் செய்தால் நன்மக்கட்பேறு உண்டாகும். கரும்புச்சாறு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் சீராகும். வைகாசி விசாகம் பூஜை முறை என்ன, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பூஜை அறையை சுத்தம் செய்து தரையில் சிறிய கோலமிட வேண்டும். வீட்டில் இருக்கும் குத்துவிளக்கு, காமாட்சி விளக்கு, கஜலட்சுமி விளக்குகள் எல்லாவற்றையும் கழுவி காய வைத்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். குத்துவிளக்குகளில் எல்லா பக்கமும் நாம் திரிகள் போட வேண்டும். எல்லா விளக்குகளுக்குமே 2 திரிகள் போட வேண்டும். முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும். திருவுருவங்கள் பார்த்திங்கன்னா கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி இருக்க வேண்டும். பூஜை அறையையும் தெய்வ திருவுருவங்களையும் மலர்களால் நாம் அலங்காரம் செய்ய வேண்டும். பூஜைக்கான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா, சந்தனம், குங்குமம், விபூதி, பூ, தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, சூடன், சாம்பிராணி எல்லாமே நம்ம தயார் நிலையில் வைத்துக்கொள்ள வேண்டும். பூஜை அறையில் சில கோலங்கள் போட்டு கூட தயாராக வைத்து கொள்ளலாம். சுவாமி படத்துக்கு முன்பாக சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து தண்ணீரில் சிறிது மஞ்சள் சேர்க்க வேண்டும். 2 உயரமான குத்து விளக்குகளை வைத்து நெய்யால் அல்லது எல் தீபம் தீபமேற்றவும். சுவாமி படத்துக்கு அருகிலும் ஒரு சிறு கஜலட்சுமி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு வைத்து நெய் தீபம் அல்லது எல் தீபம் ஏற்றவும். ஒரு சொம்பின் வாயில் மாவிலை கொத்தை சொருகி அதன் நடுவில் ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி நிறுத்தின வாக்கில் வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் பூச வேண்டும். சுவாமி படத்துக்கு முன்பாக பின்னர் தலைவாழை இலையில் கந்தரப்பம், சர்க்கரை பொங்கல், தினைமாவு, பால், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் இவை எல்லாம் இயலவில்லை என்றால் நம்மால் என்ற நிவேதனப் பொருட்களை வைக்கலாம். சர்க்கரை கலந்த நீரை கூட நாம் வைக்கலாம். ஒரு வெற்றிலையின் மேல் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வாழை இலையின் வலது பக்கமாக வைக்க வேண்டும். சந்தனம், குங்குமம் பூயிட்டு அலங்கரிக்க வேண்டும். அதன் பிறகு கிழக்கு பார்த்து அமர்ந்து முழு முதற் கடவுள் விநாயகர் வழிபாட்டோடு நாம் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளையார் மந்திரம், அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம வழிபடலாம். பின்னர் முருகப்பெருமான் அஷ்டோத்திரம், திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி அல்லது 108 போற்றி போன்றவற்றை பாடலாம். இவை எல்லாம் எனக்கு தெரியாது என்றாலும் பரவாயில்லை. முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா என்பனவற்றில் ஏதாவது ஒன்றை 108 சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு தூப தீப ஆரத்திகள் காட்டிவிட்டு நிவேதனம் செய்யும் விதமாக முதலில் இலையை சுற்றி சிறிது நீரை விட்டு மங்கள தீபாராதனை காட்ட வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொள்ளும் பெண்கள் மோர், பானகம், தயிர் சாதம், இளநீர் ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லாதோர் இயலாதோருக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்வது மிகவும் விசேஷம் என்று கூறப்பட்டுள்ளது. அன்று எதுவுமே விரதம் மற்றும் பூஜை இயலாத பட்சத்தில் நாங்கள் இப்போ சொல்ல போகிற சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரத்தை மனப்பாடம் செய்து அன்று முழுவதும் உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். காலையோ அல்லது மாலையோ சிவாலயங்கள் அல்லது முருகனின் ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்து விளக்கேற்றி வழிபடவும். இப்போ ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத். இதுதான் ஸ்ரீ சுப்பிரமணியர் காயத்ரி மந்திரம். இதையும் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். வைகாசி விசாகம் விரதம் இருக்கும் நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 18 சனிக்கிழமை அதிகாலை 4:25 முதல் 19 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:05 வரை. இதுதான் வைகாசி விசாகம் விரதம் இருக்கும் நேரம். வைகாசி விசாகம் விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை பேறு கிட்டும், நல்ல மன வாழ்க்கை அமையும், நோயில்லா நீண்ட ஆயுள் கிடைக்கும், வெற்றி நிச்சயம் வந்து சேரும், நல்ல வளமான வாழ்க்கை அமையும், வருங்காலம் நலமாக உருவாகும், நினைத்தது நிறைவேறும், பகை நீங்கி அன்பு பெருகும்,
நல்ல சுகம் கிடைக்கும். தீராத வினைகளும் எதிரிகளின் தொல்லைகளும் நீங்கும். இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். வருமானம் பெருகும். வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும். ஞானமும் கல்வியும் பெருகும். துர்தேவதைகளின் கொடுமைகள் நீங்கும். இவ்வளவு சிறப்புகள் ஒன்றாக பொருந்திய வைகாசி விசாகத்தில் நமது அன்பர்கள் அனைவரும் அன்று முறைப்படி விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ ஆலயம் செல்வே சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்தி வணங்குகின்றோம். இவ்வாறு பல பலன்களை அள்ளி கொடுக்கும் சக்தி வாய்ந்த வைகாசி விசாகம் விரதம் பற்றி இன்னைக்கு முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இப்படி ஒரு விரதம் இருக்கும் முறை பற்றி மற்றவங்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்ல இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போது தான் இப்படிப்பட்ட விரதம் பற்றின பதிவுகள் யாவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.